Students, so in the video lecture, we will see industrial control circuits, control of overhead crane. Okay, overhead crane on the control panel, control circuit. Okay, so overhead cranes, it is a device used for shifting heavy weights within the limited area. It's very, very important within the limited area. For limited area, and the area will be heavy weight, that is, weight. Shift பண்ற யூஸ் பண்றது என்ன அப்படினா ஓவர்ஹெட் கிரேன் within the limited area. It is not a normal locomotive crane. நம்ம பாக்குற நார்மல் லோகோமோட்டிவ் கிரேன் கிடையாது. சோ இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். சோ அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். The area is decided by the span of சோ ஏரியா எப்படி இருக்கும் அப்படினா லாங் டிராவல் மோஷன். சோ லாங் டிராவல் மோஷன்ங்கிறது என்ன அப்படினா ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் மோஷன். சோ ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போகும். சோ ரிவர்ஸ் டைரக்ஷன். சோ ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படினா லாங் டிராவல் மோஷன். அடுத்து கிராஸ் டிராவல் மோஷன். கிராஸ் டிராவல் மோஷன்ல left and right. So left போகும் அதே மாதிரி right left right motion தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா cross travel motion. So overhead crane க்கு வந்து so it is நம்ம யாருனே பார்த்தோம் it is used for lifting heavy weight அதிகமான எடை கொண்ட பொருட்களை வந்து தூக்குறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படினா overhead crane. அப்ப அதுக்கு அந்த மோட்டருக்கு கண்டிப்பா நம்ம என்ன தேவைப்படும் high starting torque தேவைப்படும். okay அப்ப overhead crane கண்டிப்பா high starting torque தேவைப்படும். இப்போ ஹை ஸ்டார்டிங் டார்க் தேவைப்படும்னா அதில் நம்ம என்ன மோட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக ஸ்லிப்பரிங் இண்டக்ஷன் மோட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸாக ஸ்லிப்பரிங் இண்டக்ஷன் மோட்டருக்கும் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டருக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஓகே அப்போ ஸ்லிப்பரிங் இண்டக்ஷன் மோட்டர் தான் இட் இஸ் டிசைன்டு டு ப்ரொடியூஸ் ஹை ஸ்டார்டிங் டார்க். அப்போ ஹை ஸ்டார்டிங் டார்க் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வி நீட் டு கோ ஃபார் அ ஸ்லிப்பரிங் இண்டக்ஷன் மோட்டர். ஓகே ஸோ ஓவர்ஹெட் ட்ரெயின் ஆர் யூஸ்டு ஃபார் ஷிஃப்டிங் ஹெவி வெயிட்ஸ் வித் இன் தி லிமிட்டட் ஏரியா. வித் இன் தி லிமிட்டட் ஏரியா இதான் பாயிண்ட். இப்போ பார்ப்போம். ஸோ இதான் லிமிட்டட் ஏரியா. இங்கே பாருங்க இந்த இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் ஓவர்ஹெட் ட்ரெயினால் ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ இதான் லிமிட்டட் ஏரியா. ஸோ இங்கே மேலே பில்லர் மாதிரி இருக்கும் நாலு பில்லர் மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன மோஷன்லாம் இருக்குன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லாங் டிராவல் மோஷன் அப்படின்னு என்ன அர்த்தம் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் மோஷன் பார்த்தோமா. ஸோ இங்கே போகிறது ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் இது வந்து என்ன மோஷனு லாங் டிராவல் மோஷன். அடுத்தது கிராஸ் டிராவல் மோஷன். கிராஸ் டிராவல் மோஷன்னா லெஃப்ட் ரைட் மூவ்மெண்ட் கரெக்டா. லெஃப்ட் இந்த ஸ்பேன் இங்க ரைட் லெஃப்ட் ரைட் மூவ்மெண்ட் ஆஃப் மோட்டார் இது வந்து கிராஸ் டிராவல் மோஷன். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய வெயிட்டை லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு வரும் மேலே இருக்கக்கூடிய வெயிட்டை திரும்ப கீழே கொண்டு வந்து வைக்கும். ஓகேயா ஸோ இந்த மாதிரி வேலைலாம் பார்க்கும். அப்போ ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா லாங் டிராவல் மோஷன் கிராஸ் டிராவல் மோஷன் மூணாவது லிஃப்டிங் தி வெயிட்ஸ் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பொருட்களை மேலே தூக்கிட்டு போகிறது மேலே இருக்கக்கூடிய பொருட்களை கீழே கொண்டு வருது இந்த மூணு வேலையும் பார்ப்போம். ஓகேயா ஸோ இங்கே தான் மேலே தான் இந்த இடத்துல தான் மோட்டர் இருக்கும். ஸோ விஆர் யூசிங் ஏ த்ரீ ஃபேஸ் ஸ்லிப்பரிங் இண்டக்ஷன் மோட்டர் டு ப்ரொடியூஸ் ஹை ஸ்டார்டிங் டார்க். ஓகேயா ஸோ அப்போ இந்த லிமிட்டட் ஏரியா இந்த லிமிட்டட் ஏரியாவுக்குள்ளே அது என்ன பண்ணுவோம் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் டைரக்ஷன் அதாவது லாங் டிராவல் மோஷன் அடுத்தது லெஃப்ட் ரைட் டைரக்ஷன் லெஃப்ட் ரைட் டைரக்ஷனில் மூவ் ஆகும் அப்படின்னா கிராஸ் டிராவல் மோஷன். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய பொருட்களை மேலே லிஃப்ட் பண்ணி கொண்டு வரும் மேலே இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துட்டு கீழே கொண்டு போய் வைக்கும் வித்இன் தி லிமிட்டட் ஏரியா. ஓகேயா ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இதில் வந்து மூணு ஜாய்ஸ்டிக் இருக்கும் ஏன்னா நம்ம மூணு ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மல் கிரெயின்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும் அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிரெயினோட அந்த ஹூக்கை வந்து லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுறது அப் டவுன் மூவ் பண்ணுறதுலாம் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம மூணு மோஷன் இருக்குது என்ன அப்படின்னா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மோஷன் அதாவது லாங் டிராவல் மோஷன் லெஃப்ட் ரைட் மோஷன் கிராஸ் டிராவல் மோஷன் அடுத்தது கீழே இருக்கக்கூடிய பொருட்களை மேலே கொண்டு வருது அதாவது புள்ளி லிஃப்டிங் சரியா லிஃப்டிங் தி வெயிட்ஸ். ஸோ அப்போ இங்கே மூணு ஜாய்ஸ்டிக் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜாய்ஸ்டிக் வந்து என்னது லாங் டிராவல் மோஷன் அதாவது ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா கிராஸ் டிராவல் மோஷன் லெஃப்ட் அண்ட் ரைட்டு மூணாவது வந்து என்னன்னா டூ லிஃப்ட் தி வெயிட்டு. அப்போ மேலே இருக்கக்கூடிய பொருட்களை கீழே கொண்டு வர்றதுக்கும் கீழே இருக்கக்கூடிய பொருட்களை மேலே தூக்கிட்டு போகிறதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் இந்த தேர்ட் ஜாய்ஸ்டிக். ஓகே ஸோ இதில் இந்த ஜாய்ஸ்டிக் இந்த மாதிரி இருக்கும். இதில் நாலு ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். நம்ம காரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் கீர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நியூட்ரல் பாயிண்ட் இருக்கும் அப்புறம் ஃபஸ்ட் கீர் செகண்ட் கீர் தேர்ட் கீர் ஃபோர்த் கீர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயும் இங்கே இந்த ஓவர்ஹெட் ட்ரெயின்ஸ்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாலு ஸ்டெப்பில் இது ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஓகே இது நியூட்ரல் பாயிண்ட். ஓகே சென்டரில் இருந்துச்சுன்னா நியூட்ரல் பாயிண்ட்டு இதில் வந்து ஃபார்வர்டில் நாலு பாயிண்ட் இருக்குது ரிவர்ஸில் நாலு பாயிண்ட் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஸ்டெப் இது ஃபார்வர்டில் அதே மாதிரி ரிவர்ஸ்லேயும் நாலு ஸ்டெப் இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர்.
ஸோ இது வந்து ஒன்ல கனெக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டூ இல்லைன்னா த்ரீ அட் தி சேம் டைம் ஃபோர் ஃபோர் ஸ்டேஜஸ். அதே மாதிரி இது வந்து ஃபார்வர்ட்னு பார்த்தோமா ரிவர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வி ஆர் யூசிங் தி ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார். முதலே பார்த்தோம் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டர் யூஸ் பண்ணுறோம் டு ப்ரொடியூஸ் ஹை ஸ்டார்டிங் டார்க். ஸோ இது வந்து நம்ம ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டரை வச்சு நம்ம ஒரு ஸ்டார்டர் பார்த்துருப்போம். ஸோ செகண்டரி ஃப்ரீக்வன்சி ஆக்சிலரேஷன் ஸ்டார்டரில் பார்த்துருப்போம், அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரோட்டர் ரெசிஸ்டன்ஸில் ஸ்டார்டரில் பார்த்துருப்போம். ஸ்டார்டிங்கில் ஹை ஸ்டார்ட் தேவைப்படுறதுக்காண்டி நம்ம என்ன ஹை ஸ்டார்டிங் டார்க் தேவைப்படுறதுக்காக த்ரீ ஸ்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ மூணு ரெசிஸ்டன்ஸ் வச்சுருந்தோம்னா மூணு ரெசிஸ்டன்ஸுமே கனெக்ட் பண்ணியிருப்போம் ஸ்டார்டிங்கில் டு ப்ரொடியூஸ் ஹை ஸ்டார்டிங் டார்க். அப்புறம் மோட்டர் வந்து ஸ்பீடு பிக்கப் பண்ண ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தே நம்ம கட் பண்ணிகிட்டே வருவோம். அதை சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். அப்போ இந்த லீவர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நடுவில் இருக்கிறது ஜீரோ ஜீரோ அப்படின்னா நியூட்ரல் பாயிண்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கேயே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூணு ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அப்படின்னு என்ன அர்த்தம் ரோட்டரில் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் டு ப்ரொடியூஸ் மேக்ஸிமம் டார்க். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் மூணு ரெசிஸ்டன்ஸுமே கனெக்ட் ஆகிருக்கும் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ மூணுமே கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே லீவர் வந்து செகண்ட் ஹேண்டில் வந்து ஜாய்ஸ்டிக் வந்து செகண்ட் பொசிஷனுக்கு கொண்டு வரும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்து கட் ஆயிரும். அப்போ ஸ்டார்டிங்கில் மூணுமே இருக்குது ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ. இது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கும்போது லீவர் இஸ் இன் ஃபஸ்ட் பொசிஷன் அப்படிலாம் ஹேண்டில் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது. செகண்ட் பொசிஷனில் வரும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கட் ஆயிரும் தட் இஸ் ஆர் ஒன் அண்ட் ஆர் டூ மட்டும் தான் இருக்கும். அடுத்தது தேர்டு பொசிஷனுக்கு வரும்போது இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் கட் ஆகி வெறும் ஆர் ஒன் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபோர்த் பொசிஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா தெர் இஸ் நோ ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸே இருக்காது. ஓகேயா, நீங்கள் பாருங்கள் ஹேண்டில் பொசிஷன் ஒன்னில் இருந்துச்சு அப்படின்னா ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ இந்த மூணு ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு உள்ளது ஸ்டேட்டர். ஸோ த்ரீ ஃபேஸ் சப்ளை ஆர் ஓய்பி. ஸோ இட்ஸ் எ ஸ்லிப்பரிங் இண்டக்ஷன் மோட்டர். ஸ்லிப்பரிங் இண்டக்ஷன் மோட்டரில் மட்டும்தான் ரோட்டரில் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ண முடியும்னு பார்த்தோம். ஸோ அப்போ ஹேண்டில் பொசிஷன் அதாவது அந்த லீவர் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது மூணு ரெசிஸ்டன்ஸுமே கனெக்ட் ஆகிருக்கும் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ. அப்போ எப்படி சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும் இந்த மாதிரி க்ளோஸ் ஆகும் ஃபஸ்ட்டு எல்லா ரெசிஸ்டன்ஸுமே கனெக்ட் ஆகிருக்கும் ரோட்டார். ஓகேயா, அடுத்தது செகண்ட் பொசிஷன் ஹேண்டில் செகண்ட் பொசிஷன் வந்துச்சுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்து கட் ஆயிரும் அப்போ ஆர் ஒன் கட் ஆயிரும். அப்போ இந்த கான்டாக்ட் க்ளோஸ்ட் ஆகி என்ன மட்டும் தான் இருக்கும் ஆர் த்ரீயும் ஆர் டூ மட்டும் இருக்கும் இந்த மாதிரி க்ளோஸ்ட் ஆகும் ரோட்டரு ஆர் த்ரீ ஆர் டூ இந்த மாதிரி க்ளோஸ் ஆகும். ஓகேயா, இப்போ தேர்ட் பொசிஷனில் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆர் டூவும் கட் ஆயிரும் ஆர் த்ரீ மட்டும் இருக்கும். அப்போ இந்த கான்டாக்ட் க்ளோஸ் ஆகிறதுனால ரோட்டர் ஆர் த்ரீ டூ டி ஒன் டூ டி டூ வழியாக இப்படி க்ளோஸ் ஆகும். இப்போ ஃபோர்த் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்த் பார்ட் அதாவது ஹேண்டில் ஃபோர்த் பொசிஷனில் வச்சுருந்தோம்னா ரெசிஸ்டன்ஸே இருக்காது. அப்போ த்ரீ டி ஒன் க்ளோஸ்டு த்ரீ டி டூ க்ளோஸ்ட் அப்போ ரெசிஸ்டன்ஸே இல்லாமல் இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அப் டவுன் மூவ்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ அந்த புல் அந்த இது வந்து என்ன பண்ண போகிறது அப்படின்னா அந்த ஹூக் வந்து கீழே இருக்கக்கூடிய பொருளை வந்து லிஃப்ட் பண்ணிட்டு மேலே போக போகுது. அதான் என்னன்னா அப்வர்டு மோஷன். சரியா, அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய பொருளை லிஃப்ட் பண்ணி கீழே கொண்டு வர்றது வந்து டவுன்வர்டு மோஷன் பார்க்க போகிறோம். சரியா, இந்த ரெண்டு மோஷன் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பார்க்கல, அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ்மெண்ட் பார்க்க போகிறது இல்லை. இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்ல நம்ம வந்து அப்வர்ட் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அப்போ கீழே இருக்கக்கூடிய பொருட்களை லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போகிறது வந்து அப்வர்டு மூவ்மெண்ட், மேலே இருக்கக்கூடிய பொருளை வந்து லிஃப்ட் பண்ணி கீழே கொண்டு வந்துச்சு அப்படின்னா அது டவுன்வர்ட் மூவ்மெண்ட். இது மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபோர் ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்தோம் அப்படிதான. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், எப்படி இது எப்படி ஆப்ரேட் பண்ணுது அப்படின்னா இது வந்து நார்மலி க்ளோஸ்ட் கான்டாக்ட், ஆஃப்ங்கிறது வந்து நார்மலி க்ளோஸ்ட் என்சி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லீவ் ஹேண்டிலோட பொசிஷன் வந்து நியூட்ரல் பாயிண்ட் அதாவது ஜீரோ பாயிண்ட்ல இருக்கணும். ஓகேயா, இது வந்து லாங் ட்ராவல், லாங் ட்ராவல்னா ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ்ல உள்ள பாயிண்ட் அதுவும் ஜீரோல இருக்கணும். ஓகேயா, மூணு ஜாய்ஸ்டிக் பார்த்தோம் இல்லையா, ஒன்று ஃபார்வர்டு ரிவர்ஸ்க்கு இன்னொன்று இது வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ். ஏன்னா இது லாங் ட்ராவல், இது கிராஸ் ட்ராவல் அப்படின்னு என்னது லெஃப்ட் ரைட் மூவ்மெண்ட்டு. இந்த ஜீரோன் இருக்கு இல்லையா, இதுதான் என்னது அப்படின்னா புல் பண்ணுறது யூஸ் பண்ணுறது, நம்ம புல் பண்ணுறது கீழே இருந்து மேலே போகிறதுக்கும் மேலேருந்து கீழே கொண்டு வர்றது. ஓகேயா, அப்போ இந்த மூணு கான்டாக்டுமே முதல்ல எப்படி இருக்கணும், ஜீரோ பாயிண்ட் நியூட்ரலாக பாயிண்ட் நியூட்ரல் பாயிண்ட்ல இருந்தால் மட்டும்தான் இந்த மூணு கான்டாக்டும் க்ளோஸ்ட் ஆகும். ஓகேயா, அப்போ மூணு ஜாய்ஸ்டிக்குமே இப்போ எப்படி இருக்கு, ஜீரோ நியூட்ரல் பாயிண்ட்ல இருக்கு, ஜீரோ நியூட்ரல் பாயிண்ட். இது என்னது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் லாங் டிராவலுக்கு உள்ளது, இதுவும் ஜீரோ நியூட்ரல் பாயிண்ட்ல இருக்கு. இது எதுக்குள்ளது கிராஸ் டிராவல் அதாவது லெஃப்ட் ரைட்டு.
இதுவும் ஜீரோ, இது அப்வர்ட் டவுன் மூமெண்ட். மூணுமே நியூட்ரல்ல இருந்தா மட்டும்தான் இங்க கான்டாக்ட் க்ளோஸ்ட் ஆகும். ஓகேயா, இந்த கான்டாக்ட் ஜீரோ ஜீரோ ஜீரோ, இந்த கான்டாக்ட் க்ளோஸ்டு. இப்போ நம்ம ஸ்டார்ட் புஷ் பட்டனா ப்ரெஸ் பண்றோம், இந்த கான்டாக்ட் க்ளோஸ்ட் ஆகுது. ஸோ சப்ளை வந்து நார்மலி க்ளோஸ்ட் ஆஃப் புஷ் பட்டன் வழியாக வந்து ஆன் புஷ் பட்டன். ஸோ அப்வர்ட் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் அதுக்குள்ளே ஜீரோ, லாங் ட்ராவல் ஃபார்வர்ட் ரிவர்ஸ்க்குள்ள ஜீரோ கான்டக்ட். அடுத்தது லெஃப்ட் ரைட் இந்த ஜீரோ கான்டக்ட் வழியே வந்து இந்த ரிலே வந்து ஆப்ரேட் ஆகும். ஓகேயா, கண்ட்ரோல் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ இந்த எஸ் ஒன்ங்கிறது என்னது, இட் இஸ் அ சீலிங் கான்டக்ட். ஓகேயா, ஸோ எஸ் வந்து எனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், எஸ் ஒன் க்ளோஸ்டு, அட் தி சேம் டைம் எஸ் டூ இங்கே மேலே இருக்கு இல்லையா, எஸ் டூ, இது ரெண்டும் க்ளோஸ்ட் ஆகும். ஓகே, அப்போ நம்ம அந்த கண்ட்ரோல் அந்த கண்ட்ரோல் அண்ட் புஷ் பட்டன் கையை எடுத்துட்டா கூட சப்ளை வந்து என்சி வழியாக வந்து இந்த எஸ் ஒன்ங்கிற சீலிங் கான்டக்ட் வழியாக எஸ் கண்ட்ரோல் காயிலுக்கு வந்து போயிட்டு தான் இருக்கும். ஓகேயா, இது வந்து ஓஎல்ஆர் ஓவர்லோட் ரிலே ஓஎல்ஆர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அப்பு அப்படின்னா என்ன அர்த்தம், பொருட்களை கீழே இருந்து லிஃப்ட் பண்ணி ஓவர் ஸ்டேஜாக மேலே கொண்டு போக போகுதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே போட்டோம், அப்போ கீழே இருக்க பொருட்களை ஒவ்வொரு ஸ்டேஜாக மேலே கொண்டு போகுது. அப்போ ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும், ஹை ஸ்டார்டிங் டார்க் இருக்கும். இது அப் லிமிட் சுவிட்ச். ஓகேயா, இது க்ளோஸ்டில் இருக்கும். 2M1 டேஷ் கான்டாக்ட் வழியாக வந்து என்ன ஆகும், 1M1Mங்கிறது ரைஸ் கான்டாக்ட். அப்புறம் கீழே இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து மேலே போக போகுது, அதான் ரைஸ் கான்டாக்ட். ஓகேயா, ஸோ இது க்ளோஸ்ட் ஆகுது. ஸோ 1M க்ளோஸ்னா இங்கே பாருங்க, 1M3 க்ளோஸ்ட். ஸோ 1M எனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறம் 1M3 கான்டாக்ட் க்ளோஸ்ட் ஆகும். அப்போ 1M அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் போட்டிருக்கோம்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது ரைஸ், அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் போட்டிருக்கோம். ஓகேயா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் போட்டால் இங்கே என்ன ஆகும், இந்த கான்டாக்ட் க்ளோஸ்ட் ஆகும். அப்போ நம்ம இது வந்து ஜீரோ பாயிண்ட், நியூட்ரல் பாயிண்ட்லேருந்து ஜாய்ஸ்டிக்கை வந்து லிஃப்ட் பண்ணி எங்கெங்கே வச்சுருக்கோம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வச்சுருக்கோம், ஃபர்ஸ்ட் கியர் போட்டிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கியர் போட்டிருக்கோம் அப்படின்னா இங்கே என்ன ஆகும், இந்த கான்டாக்ட் க்ளோஸ்ட் ஆகும். ஸோ என்ன ஆகும், 1M வந்து இந்த காயில் எனர்ஜைஸ்ட் ஆகும். இது எனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறம் 1M3 க்ளோஸ்ட் ஆகும். இது 1Tங்கிறது என்ன அப்படின்னா, டைமர்ஸ் 1T, 2T, 3T இந்த மூணுமே என்னன்னா டைமர்ஸ். என்ன டைமர்ஸ் அப்படின்னா, ஆன் டிலே டைமர்ஸ். ஆன் டிலே டைமரை பற்றி நம்மளுக்கு தெரியும், அந்த காயில் எனர்ஜைஸ்ட் ஆகி ஆஃப்டர் சம் டைமுக்கு அப்புறம் தான் அந்த காயிலோட கான்டாக்ட் வந்து க்ளோஸ்டாக ஓப்பனாக ஆகும். ஓகேயா, அப்போ 1T எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சு, 1Tயோட கான்டாக்ட் இங்கே இருக்குது 1T1. ஸோ 1T எனர்ஜைஸ்ட் ஆனதுக்கப்புறம் க்ளோஸ்ட் ஆகுமா, ஆகாது, இட் டேக் சம் டைம். ஓகேயா, இப்போ பொருட்களை என்ன பண்ணுறோம், அப் போடுறோம். அப்போ மேலேருந்து கீழேருந்து மேலே கொண்டு போக போகிறோம். ஓகேயா, இந்த ஸ்டேஜில் பாருங்கள், இப்போ கீழே இருக்குது, இப்போ ஃபஸ்ட்டில் போட்டுட்டோம், ஃபஸ்ட்டில் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கீழேருந்து மேலே லிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் ஆகி இந்த இடத்துக்கு வருது. அப்போ ஸ்டார்டிங்கில் அதிகமான டார்க் தேவைப்படுமா, அப்போ என்ன பண்ணுறோம், மூணு ரெசிஸ்டன்ஸுமே கனெக்ட் ஆகிருக்கும், R1, R2, and R3 கனெக்ட் ஆகிருக்கும். சரி, கண்ட்ரோல் சர்க்யூட்டுங்க மூணு ரெசிஸ்டன்ஸுமே கனெக்ட் ஆகிருக்கும். எப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின்லாம் நம்ம போடும்போது, இப்போ ஹேண்டில் நம்ம ஃபஸ்ட் கொஸ்டினில் இருக்குது, மூணுமே கனெக்ட் ஆகிருக்கு, அப்போ வேர் ஹேவிங் ஏ ஹை ஸ்டார்டிங் டார்க். இந்த இடத்துல ஹை ஸ்டார்டிங் டார்க் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணி மேலே வந்துருச்சு, அதாவது இந்த பொசிஷனுக்கு வந்துருச்சு, இங்கேருந்து எடுத்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கியரை ஷிஃப்ட் பண்ணி செகண்ட் கியரில் போடுறோம். இப்போ போட்டோடனே என்ன ஆகும், இந்த கான்டாக்ட் க்ளோஸ்ட் ஆகும். ஓகேயா, ஸோ இந்த கான்டாக்ட் க்ளோஸ்டு. அப்புறம் 1T டைம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், 1T1 க்ளோஸ்ட் ஆகும். அப்போ இந்த கான்டாக்ட் க்ளோஸ்டு, 2 க்ளோஸ்ட். அப்போ சப்ளை வந்து ஃபேஸு 2 கான்டாக்ட் வழியாக வந்து இந்த கான்டாக்ட் க்ளோஸ்டு. அப்போ என்ன ஆகும், 1R எனர்ஜைஸ்ட் ஆகும். 1R எனர்ஜைஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் கட் ஆகும். அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் கட் ஆகிடும், அப்போ இந்த கான்டாக்ட் க்ளோஸ்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக R1 வில் கேன்சல். அப்போ ரோட்டார் எப்படி க்ளோஸ் ஆகும், ரோட்டார் சர்க்யூட்டு, ரோட்டார் R3, R2, 1T1, 1T2 வழியாக க்ளோஸ்ட் ஆகும். ஓகேயா, எப்போ நம்ம 2 போட்டிருக்கோம், 1T1 அட் த சேம் டைம் க்ளோஸ்ட் ஆகுது, 1R இந்த காயில் எனர்ஜைஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும், 1T1 க்ளோஸ்டு, 1T2 க்ளோஸ்டு. ஸோ R1 ரெசிஸ்டன்ஸ் பாத் கட் ஆகும். ஓகே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கீழே கொஞ்சம் லிஃப்ட் ஆகி இந்த இடத்துக்கு வந்துட்டோம், இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன போடுறோம், 3rd கியரில் போடுறோம், 3rd ஹேண்டில், 3rd கொஸ்டினில் வைக்கிறோம். அப்போ இந்த கான்டாக்ட் இது க்ளோஸ்ட் ஆகுது. இது க்ளோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஸோ இங்கே 1R எனர்ஜைஸ்ட் ஆயிருமா, 1R எனர்ஜைஸ்ட் ஆனதுக்கப்புறமே 1R1 அதோட கான்டாக்ட் இங்கே இருக்குது, 1R1 வந்து என்ன ஆகும், க்ளோஸ்ட் ஆயிரும். ஸோ 1R1 க்ளோஸ்ட்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இன்னொரு டைமர், 2T டைமர், ஆன் டிலே டைமர்.
ஸோ டூடி டைமர் வந்து எனர்ஜைஸ்ட் ஆயிரும். டூடி டைமர் எனர்ஜைஸ் ஆகி டைம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், டூடி ஒன் க்ளோஸ்ட் ஆகும். தட் பிகாஸ் இட் இஸ் அ ஆன் டிலே டைமர். ஓகேயா, டூடி டைமர் வந்து எனர்ஜைஸ்ட் ஆகி டைம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் டூடி ஒன் க்ளோஸ்டு. அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்றோம், தேர்ட் பொசிஷன்ல வைக்கிறோம். ஸோ அப்போ சப்ளை வந்து தேர்ட் பொசிஷன் வழியாக வந்து டூடி ஒன் வழியாக வந்து டூ ஆர் எனர்ஜைஸ்ட் ஆகும். டூ ஆர் எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும், டூ ஆர் ஒன் இந்த கான்டாக்ட் க்ளோஸ்டு. அட் த சேம் டைம் பவர் சர்க்யூட்ல என்ன நடக்கும், 2T1 and 2T2 closed ஆகும். ஆட்டோமேட்டிக்கா R2 இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் கட் ஆயிரும். அப்போ R3 மட்டும் தான் இருக்கும், ரோட்டார் R3 2T1 2T2 வழியா க்ளோஸ்ட் ஆகும். எப்பவும் 2R எனர்ஜைஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், 2T1 and 2T2 closed. அப்போ ரெசிஸ்டன்ஸ் R2 பாத் கட் ஆயிரும். அடுத்தது இன்னும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துருச்சு, இப்போ இந்த இடத்துக்கு வந்துருச்சு, கீழே வந்து லிஃப்ட் ஆகி இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோர்த் கியரில் போடுறோம். ஓகேயா, ஃபோர்த்து பொசிஷனில் போடுறோம். அப்போ இந்த கான்டாக்ட் க்ளோஸ்ட் ஆகுது. ஸோ இங்கே 2R1 க்ளோஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், 3T இந்த ஆன்டிலே டைமருக்கு வந்து சப்ளை கிடச்சிரும். சப்ளை கிடச்சி ஆஃப்டர் சம் டைம் டிலேக்கு அப்புறம் என்ன ஆகும், 3T1 க்ளோஸ்ட் ஆகும். இப்போ ஃபோர் கான்டாக்ட் க்ளோஸ்டு, அப்புறம் ஃபோர் வழியாக வந்து 3T1 க்ளோஸ்டு, 3R எனர்ஜைஸ்ட். ஸோ 3R எனர்ஜைஸ்னா என்ன அர்த்தம், பவர் சர்க்யூட்டில் 3T1 க்ளோஸ்டு, 3T2 க்ளோஸ்ட். அப்போ R3 ரெசிஸ்டன்ஸும் கட் ஆகி ரெசிஸ்டன்ஸே இல்லாமல் போயிட்டுருக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து திருப்பி, இதுதான் டாப் பொசிஷன், இதுதான் மேக்ஸிமம் பொசிஷன், இந்த இடத்துக்கு லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்துடும். புரியுதா, அப்போ ஸ்டார்டிங்கில் ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் போடுறோம் டு ப்ரொடியூஸ் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டார்க்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜாக மேலே மேலே வர வர என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸாக கட் பண்ணிகிட்டே வரும். இது வந்து அப்வர்டு மோஷனுக்கு, கீழேருந்து மேலே கொண்டு போகும்போது. ஓகேயா, ஸோ புரிஞ்சுதா இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் மேக்ஸிமம் லிமிட்டு மேலே, இதான் மேக்ஸிமம் லிமிட்டு மேலே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த கான்டாக்ட் அப்ளிமெண்ட் ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, இது ஓப்பன் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். புரிஞ்சுதா, இதான் என்னென்னா அப்வர்டு மோஷன். ஓ இது எப்படி இருக்குன்னு திருப்பி பார்த்துடலாம். அப்வர்டு வழியாக வந்து 2M1 டேஷ் வழியாக ரைஸ் கான்டாக்ட் ஃபஸ்ட் 1M வந்து எனர்ஜைஸ்ட் ஆகும். 1M எனர்ஜைஸ்ட் ஆனதுக்கப்புறம் 1M3 இந்த கான்டாக்ட் க்ளோஸ்ட் ஆகும். ஸோ இந்த கான்டாக்ட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு டைமர் வந்து எனர்ஜைஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம 1, 2, 3, 4 போகிறது பதிலாக ஸ்டார்டிங் நியூட்ரல் பாயிண்ட்லேருந்து டேரெக்டாக ஃபோர்த் கியர், ஃபோர்த் ஷிஃப்ட், அதாவது ஃபோர்த் ஹேண்டில் போட்டாலே ஒவ்வொரு எல்லா ரெசிஸ்டன்ஸுமே கட் ஆயிருமா, ஆகாது. ஏன்னா இங்கே என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு டைமர் யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லாமே ஆன்டிலே டைமர். இந்த டைமர் எனர்ஜைஸ்ட் ஆனால் மட்டும்தான் இந்த 1T1ங்கிற கான்டாக்ட் க்ளோஸ்ட் ஆகும். அப்போ நம்ம டேரெக்டாக செகண்ட் பொசிஷனில் போட்டால் இந்த கான்டாக்ட் க்ளோஸ்ட் ஆனாலுமே இந்த கான்டாக்ட் இங்கே 1T1 வந்து என்னதான் இருக்கும், ஓப்பனில் இருக்கும். அப்போ 1R வந்து எனர்ஜைஸ்ட் ஆகாது. ஸோ 1R எனர்ஜைஸ்ட் ஆகாமல் அங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து கட் ஆகாது. புரியுதா, அப்போ நம்ம ஒவ்வொரு பொசிஷன் அந்த டைமர் கான்டாக்ட் வந்து க்ளோஸ்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு பொசிஷன்ல நம்ம வந்து பண்ண முடியும், 2, 3, 4 கொண்டு போக முடியும். டேரெக்டாக நம்ம நியூட்ரல்ல இருந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் நம்ம டக்குன்னு போனால் கூட எல்லா ரெசிஸ்டன்ஸ் பார்த்தும் உடனே உடனே கட் ஆகாது. ஏன்னா வி ஆர் யூசிங் ஏ டைமர் சர்க்யூட் ஹியர். அப்போ ஒவ்வொரு டைமர் கரெக்டாக முடிஞ்சு அந்த டைம்ல தான் என்ன ஆகும், இந்த கான்டாக்ட் வந்து க்ளோஸ்ட் ஆகும். புரியுதா, இது அப்வர்டு மோஷன். இப்போ டவுன்வர்டில் வந்து இது ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று மேலேருந்து கீழே கொண்டு வரணும், இப்போ அதுதானே டவுன்வர்ட் மோஷன். ஸோ இங்கே இருக்கு, இங்கேருந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து வைக்கணும். இதில் இப்போ பொருள் வந்து மேலே இருக்குது, அப்போ அந்த பொருளுக்குன்னு ஒரு கிராவிட்டி, ஒரு வெயிட் இருக்கும். இட் ஹேஸ் நம் இனர்ஷியா, ஒரு வெயிட். அப்போ செல்ஃப் வெயிட்னால ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆன் ஆகாமல் என்ன பண்ணும் அப்படின்னா, யாருன்னே அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், இப்போ டவுன்வர்டில் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இது லாஸ்ட் ஸ்டேஜ் டவுன்வர்ட் மோஷனுக்கு. டவுன்வர்ட் மோஷனுக்கு இது ஃபஸ்ட் ஸ்டேஜ், இங்கே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி இந்த இடத்துல கொண்டு வைக்க போகிறோம், இது லாஸ்ட் ஸ்டேஜ். அப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ் டவுன்வர்டில் ஃபஸ்ட் ஹேண்டில் ஃபஸ்ட் பொசிஷனில் போகிறோம். அப்போ என்ன இருக்கும், மூணு ரெசிஸ்டன்ஸுமே கனெக்ட் ஆயிருக்கும், R1, R2, R3. அப்போ ஹை ஸ்டார்டிங் டார்க் இந்த இடத்துல இருக்கும். யாருனே ஹை ஸ்டார்டிங் டார்க்கும் இருக்குது, இந்த வெயிட் அந்த பொருளோட வெயிட் வேற இருக்கும். அப்போ ரெண்டு சேர்ந்து டக்குன்னு கீழே இழுத்துரும், அந்த ஹூக்கை வந்து டக்குன்னு கீழே இழுத்து கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆயிரும், சரியா, டம்மனிங் வந்து இடிச்சிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் டார்க்கு கம்மி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2 phase மட்டும் தான் கொடுப்போம். 3 phase மோட்டருக்கு 2 phase மட்டும் தான் சப்ளை கொடுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், வி ஆர் கிவிங்ஸ், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிங்கிள் ஃபேஸிங் பண்ணுறோம். ஸோ சிங்கிள் ஃபேஸிங் மூலமாக டார்க்கை கொஞ்சம் கம்மி பண்ணுறோம். அட் தி சேம் டைம் இந்த மோட்டரில் வந்து மோட்டரோட பிரேக் ட்ரம் வந்து கொஞ்சம் பிடிச்சிட்டே தான் இருக்கும், பார்ஷியலாக பிடிச்சிட்டே இருக்கும். ஸோ அப்பனால ஃபஸ்ட் ஸ்டேஜில் பிரேக்கு பார்ஷியலாக பிடிக்கும், பிரேக் இருக்குது. அட் த சேம் டைம் டார்க்கை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சிங்கிள் ஃபேஸிங் மட்டும்தான் கொடுக்குறோம். சிங்கிள் ஃபேஸிங், அப்போ சிங்கிள் ஃபேஸிங்னா என்ன அர்த்தம், ஏதாவது 2 phase மட்டும் தான் நம்ம சப்ளை கொடுக்குறோம். ஓகேயா, ஸ்டார்டிங்கில் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து டவுன்வர்டு மோஷன் மட்டும்தான். கீழேருந்து மேலே போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. மேலேருந்து கீழே கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்டில் பொசிஷனை ஃபஸ்ட்டில் போடும்போது நம்ம என்ன பண்ணணும்,
ஸ்டார்டிங் டார்க் கம்மி பண்ணணும். கம்மி பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஏதாவது ரெண்டு ஃபேஸ்க்கு மட்டும்தான் சப்ளை கொடுப்போம். தட் இஸ் வி ஆர் ப்ரொடியூசிங் சிங்கிள் ஃபேஸிங் இன் சர்க்யூட், சரியா? சிங்கிள் ஃபேஸிங் பண்ண போறோம். அட் தி சேம் டைம் பிரேக் ட்ரமும் பார்சியலா பிடிக்கும், பிரேக் ஃபுல்லா ரிலீஸ் ஆகாது. ஓகேயா? எதனால, இந்த பொருளோட வெயிட்னால மேல இருந்து கீழே வந்து டம்னு இடிச்சிடக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்றோம், பார்சியலா பிரேக் பிடிச்சிருக்கோம். அட் தி சேம் டைம் டார்க் கம்மி பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஏதாவது ரெண்டு ஃபேஸ் மட்டும் தான் சப்ளை கொடுக்குறோம். எப்பவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது பொருள் மேல டாப் பாயிண்ட்ல இருக்கும்போது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா கீழே வர வர நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சிங்கிள் ஃபேஸிங் எடுத்துட்டு த்ரீ ஃபேஸிங், நார்மல் த்ரீ ஃபேஸ் சப்ளை கொடுப்போம் இல்லையா, அதை பண்றோம். ஓகேயா? அப்போ ஸ்டார்டிங்ல மட்டும் சிங்கிள் ஃபேஸிங் பண்றோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், நார்மலா செகண்ட் ஸ்டேஜ், அதாவது அந்த ஹேண்டில் பொசிஷன் செகண்ட் தேர்டு ஃபோர்த் எல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், த்ரீ ஃபேஸ் சப்ளையே கொடுத்துறோம். இது டவுன்வோர்ட் மூவ்மெண்ட்ல மட்டும். ஓகேயா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? இப்போ கண்ட்ரோல் சர்க்யூட் பார்ப்போம். ஓகே, இப்போ டவுன்வோர்ட் மோஷன் பண்ண போறோம். இது எல்லாமே சேம் தான், நம்ம முதலே பார்த்த மாதிரி கண்ட்ரோல். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நியூட்ரல் பாயிண்ட்ல இருக்கு, இந்த கான்டாக்ட் எல்லாமே க்ளோஸ்டு. ஸோ எஸ் எனர்ஜிஸ் ஆனதுக்கப்புறம் எஸ் ஒன் க்ளோஸ்டு, எஸ் டூ க்ளோஸ்டு. ஸோ அப்புறம் ஸ்டார்ட் புஷ் பட்டன்ல கையை எடுத்தால் கூட எஸ் ஒன் சீலிங் கான்டக்ட் வழியா இந்த இது எஸ் ஒங்கிறது கண்டினியூஸாக ஆன்லேயே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், லோவர் மேலே இருந்து கீழே கொண்டு போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல போடுறோம். ஓகேயா? அப்போ என்னாகும், டவுன் டவுன் இந்த கான்டக்ட் க்ளோஸ்ட் ஆகும். லிமிட்ஸ் வச்சு 1 mm, இந்த 1 mm என்னது அப்படின்னா, இந்த 1 mm, அதே மாதிரி இந்த 2 mm, இந்த 2 mm1, இதெல்லாம் என்னது அப்படின்னா இன்டர்லாக்கிங் கான்டாக்ட். அப்போ 1 ரைஸ் எனர்ஜிஸ்ல இருக்கணும், அப்படின்னா லோவர் கான்டாக்ட் வந்து எனர்ஜிஸ்ல இருக்கணும். அப்போ 1 mm எனர்ஜிஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த 1 mm வந்து ஓப்பன்ல இருக்கும். ஓகேயா? அப்போ இந்த 2 mm1, 2 mm1 dash, 1 mm1, 2 mm2, இதெல்லாம் என்னது அப்படின்னா இட் இஸ் அ இன்டர்லாக்கிங் கான்டாக்ட். ஓகேயா? இப்போ பாருங்க, 1 வழியை வந்து டவுன் லிமிட் வச்சு 1 mm1, 2 mm2. ஸோ டி, அப்போ இங்கே ஒரு டைமர் இருக்கு, டைமருக்கு வந்து டைமரோட கான்டாக்ட் தான் இது, இட் இஸ் நார்மலி க்ளோஸ்ட் கான்டாக்ட். ஸோ இது வழியாக வந்து 2 mm1 dash சப்ளை வரும். ஓகேயா? 2 mm1 dash சப்ளை வந்துச்சு அப்படின்னா இந்த கான்டாக்ட் 2 mm dash. ஸோ 2 mm dash எனர்ஜைஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, சிங்கிள் ஃபேஸிங் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதாவது ரெண்டு ஃபேஸ் மட்டும் தான் சப்ளை கொடுக்குறோம்னு அர்த்தம். ஏன், டார்க் வந்து நம்ம கம்மி பண்ணுறோம். ஓகேயா? அப்போ பிரேக்கும் இங்கே என்ன பண்ணுது, பார்ஷியலாக பிரேக்கும் பிடிச்சிருக்கு. ஓகேயா? பிரேக் வந்து அப்ளை ஆகி தான் இருக்கு. ஓகேயா? இப்போ டவுனில் போட்டிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம், மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர ஆரம்பிக்குது, பிரேக் பிடிச்சிருக்கு. பிரேக் இஸ் பார்ஷியலி அப்ளைடு, அட் தி சேம் டைம் சிங்கிள் ஃபேஸிங் பண்ணி டார்கையும் கொஞ்சம் குறைச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில். ஓகேயா? அப்போ 2 mm dash எனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், டைமர், இந்த டைமர் டி கான்டாக்ட் வந்து என்ன ஆகும், எனர்ஜைஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த டைமர் இதெல்லாம் என்னன்னா ஆன் டிலே டைமர். சப்போ இதுக்கு சப்ளை கொடுத்த உடனே கான்டாக்ட் மாறிடுமா, மாறாது. ஆஃப்டர் சம் டைம் டிலேக்கு அப்புறம் என்ன நடக்கும், இதோட கான்டாக்ட் இங்கே இருக்கா, டி ஒன் நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட், இது ஓப்பன் ஆகும். அட் தி சேம் டைம் இதோட இன்னொரு கான்டாக்ட் டி டூ இங்கே க்ளோஸ்ட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் டைமர், இந்த டி டைமர் வந்து டைம் அவுட் ஆனதுக்கப்புறம் டி ஒன் வில் ஓப்பன், அட் தி சேம் டைம் டி டூ வில் க்ளோஸ். இந்த டி ஒன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 2 mm dash என்ன ஆகும், டி எனர்ஜைஸ்ட் ஆயிரும். அப்போ இங்கே டி டூ க்ளோஸ்ட் ஆகுது. அப்புறம் சப்ளை வந்து டவுனு, டவுன் லிமிட் சிச் வழியே வந்து டி டூ 1 mm2, 2 mm2 dash வழியே வந்து என்ன ஆகும், 2 mm சப்ளை கிடைக்கும். அப்போ 2 mm dash எனர்ஜைஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 mm2 dash இந்த கான்டாக்ட் வந்து எப்படி இருக்கும், ஓப்பனில் இருக்கும். அப்போ 2 mm dash எனர்ஜிஸ்ட்ல இருக்கணும், அப்படின்னா 2 mm எனர்ஜிஸ்ட்ல இருக்கும். ஏன்னா 2 mm dash எனர்ஜிஸ்ட்ல இருந்துச்சுன்னா சிங்கிள் ஃபேஸிங்கு, 2 mm எனர்ஜிஸ்ல இருந்துச்சு அப்படின்னா த்ரீ ஃபேஸ் சப்ளை. நார்மலாக நம்ம எப்போ கொடுப்போம் இல்லையா, ஆர்ஒய்பி த்ரீ ஃபேஸ் சப்ளை கொடுப்போம். ஓகேயா? ஸோ இப்போ இந்த டைமர் வந்து டைம் அவுட் ஆனதுக்கப்புறம் டி ஒன் ஓப்பன், அப்போ 2 mm dash வந்து டி எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சு. அட் தி சேம் டைம் டி டூ இங்கே க்ளோஸ்ட் ஆகிறதுனால டி டூ 1 mm2, 2 mm2 dash வழியா 2 mm இந்த கான்டாக்ட் வந்து இந்த கான்டாக்ட் வந்து என்ன ஆகும், இந்த ரிலே வந்து எனர்ஜைஸ்ட் ஆகும். ஓகேயா? 2 mm எனர்ஜைஸ்ட் ஆகுது. அப்போ 2 mm எனர்ஜைஸ்னா நார்மல் த்ரீ ஃபேஸ் சப்ளை கொடுத்துட்றோம்னு அர்த்தம். புரியுதா? ஓகே. இப்போ இந்த 2 mm எனர்ஜைஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கான்டாக்ட் 2 mm3 இது க்ளோஸ்ட் ஆகும். இது க்ளோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும், 1T டைமர், இந்த டைமர் எனர்ஜைஸ்ட் ஆகும். 1T டைமர் எனர்ஜிஸ்ட் ஆகும் இங்கே என்னது, இது ஆன்டி ஆன்டிலே டைமர். ஓகேயா? அப்போ இது எனர்ஜிஸ்ட் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இதோட கான்டாக்ட் 1T1 இங்கே க்ளோஸ்ட் ஆகும். ஓகேயா? இங்கே க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன போடுறோம், லோவரில் செகண்ட் கீர் போடுறோம், செகண்ட் பொசிஷன் கொண்டுறோம்.
இந்த காண்டாக்ட் க்ளோஸ்ட் ஆகுது. அப்போ 2 க்ளோஸ், 1T1 க்ளோஸ்ட், அப்போ 1R. 1Rங்கிறது எனர்ஜைஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும் கண்ட்ரோல் சர்க்கியூட்ல. இங்க இப்போ என்ன ஆயிருச்சு, 1R வந்து எனர்ஜைஸ்ட் ஆயிருச்சு. ஸோ 1T1 க்ளோஸ்டு, 1T2 க்ளோஸ்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் கட் ஆயிருச்சு, R1 கட் ஆயிருச்சு. அப்போ ரோட்டார் R3, R2, 1T1, 1T2 வழியா சர்க்கியூட் வந்து க்ளோஸ்ட் ஆகுது. ஓகேயா? ஓகே. அடுத்தது 1R க்ளோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 1R1 அதோட காண்டாக்ட், 1R எனர்ஜிஸ்ட் ஆனதுக்கப்புறம் 1R1 க்ளோஸ்ட் ஆயிரும். அப்போ 2T டைமர் எனர்ஜிஸ்ட் ஆகும். 2T டைமர் எனர்ஜிஸ்ட் ஆகி ஆஃப்டர் சம் டைம் டிலேக்கு அப்புறம் என்ன ஆகும், 2T1 க்ளோஸ்ட் ஆகும். இந்த காண்டாக்ட் க்ளோஸ்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தேர்ட் கியரில் போடுறோம், லோவரில் தேர்ட் கியரில் போடுறோம். ஓகே, அப்போ கொஸ்டின் அங்கேருந்து இங்கே வந்துருச்சு. இப்போ தேர்ட் கியர் போடுறோம், தேர்ட் கியர் போட்ட உடனே இந்த காண்டாக்ட் இங்கே க்ளோஸ்ட் ஆகுது. இது க்ளோஸ்டு 3. 2T1 வழியே வந்து என்ன ஆகும், 2R எனர்ஜைஸ்ட் ஆகும். 2R எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சுன்னு என்ன நடக்கும், பவர் சர்க்கியூட்ல 2T1 க்ளோஸ்டு, 2T2 க்ளோஸ்டு. அப்போ R2 ரெசிஸ்டன்ஸ் கட் ஆயிரும். அப்போ ரோட்டார் R3, 2T1, 2T2 மட்டும்தான் இருக்கும். ஓகேயா? ஓகே, இப்போ 2R எனர்ஜைஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் 2R1 க்ளோஸ்ட். இப்போ 3T எனர்ஜைஸ்ட் ஆயிரும். 3T எனர்ஜி, 3T காயில் இஸ் ஆன் டிலே டைமர். 3T எனர்ஜிஸ்ட் ஆகி ஆஃப்டர் சம் டைம் டிலேக்கு அப்புறம் டைம் அவுட் ஆனதுக்கப்புறம் 3T1 க்ளோஸ்டு. நெக்ஸ்ட் வி ஆர் புட்டிங் தி கீர் இன் தி ஃபோர்த் கொஸ்டனில் போடுறோம் ஹேண்டில். ஸோ இந்த காண்டாக்ட் க்ளோஸ்ட் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 3R எனர்ஜிஸ்ட் ஆகுது. 3R எனர்ஜிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 3T1 க்ளோஸ்ட், 3T2 க்ளோஸ்ட். ஸோ ரெசிஸ்டன்ஸ் R3 கட் ஆயிரும், ரெசிஸ்டன்ஸுமே இல்லாமல் போயிட்டுருக்கு. யாருக்குமே இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இங்கே வந்தோடனே, இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே எல்லா ரெசிஸ்டன்ஸும் கட் ஆகிட்டு, ரெசிஸ்டன்ஸே இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மேலேருந்து கீழே வந்து அடுத்த ஸ்டேஜில் இங்கே லிஃப்ட் ஆயிரும். இதான் டவுன் கொஸ்டின். ஓகேயா? டவுன் கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இந்த டவுன் லிமிட்ஸ் வச்சு ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு சப்ளை போகாது, ஆட்டோமேட்டிக்காக மேலேருந்து கீழே வர ஆப்ரேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். புரிஞ்சுதா? ஸோ டவுன்வர்டில் மட்டும் ரெண்டு இது உண்டு. ஒன்று ஸ்டார்டிங்கில், அதாவது கியர் வந்து ஃபஸ்ட் கொஸ்டனில் போடும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிங்கிள் ஃபேஸிங், அதாவது ஏதாவது ரெண்டு ஃபேஸ் மட்டும் தான் சப்ளை கொடுக்குறோம் டு ப்ரொடியூஸ் லோ அமௌண்ட் ஆஃப் டார்க். அட் த சேம் டைம் பிரேக் இஸ் பார்ஷியலி அப்ளைடு, பிரேக்கும் கொஞ்சம் பாதி பிரேக் பிடிச்சு தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம செகண்ட் கொஸ்டின் தேர்ட் ஃபோர்த் வரும்போது பிரேக் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிரும், 3 ஃபேஸ் சப்ளை கொடுக்கும். அப்போ டவுன் கொஸ்டின் டவுன்லேயே ரெண்டு இது இருக்குது. ஒன்று 2M-, 2M-ங்கிறது என்னது, சிங்கிள் ஃபேஸிங் கொடுக்குறது, அதாவது என்னென்னா ரெண்டு ஃபேஸ் மட்டும் சப்ளை கொடுக்கும், பிரேக் பார்ஷியலாக அப்ளை ஆயிருக்கும். அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு என்னாகும், இந்த டைமர் வச்சிருக்கோம், டைமர் டைம் அவுட் ஆகி இந்த T2 காண்டாக்ட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்னாகும், 2M எனர்ஜிஸ்ட் ஆகும். 2M எனர்ஜிஸ்ட் ஆயிடுச்சுன்னா நார்மலாக நம்ம எப்பவும் கொடுக்கணும்னா 3 ஃபேஸ் சப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ இந்த காண்டாக்ட் எனர்ஜிஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் இங்கே என்ன ஆகும், 2M-3 க்ளோஸ்ட் ஆகும். ஸோ 1T டைமர் இதுலேருந்து நம்ம யாருக்குன்னு நம்ம ஃபுல்லாக நம்ம அப்போர்ட் மோஷனில் பார்த்த மாதிரி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு டைமர் காயில் எனர்ஜிஸ்டாக ஒவ்வொரு இது வந்து கட் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்து வந்து கட் ஆகிட்டே இருக்கும். இங்கேயும் டவுன்வோர்டில் பாருங்கள், டேரெக்டாக நம்ம நியூட்ரல் பாயிண்ட் 0 பாயிண்ட்ல இருந்து டவுன் லோவருக்கு டேரெக்டாக 4th gear கொண்டு வந்து போட முடியாது. ஏன் அப்படின்னா இங்கேயும் நம்ம டைமர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து ஒவ்வொரு பொருள் கீழே வர தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு டைமர் எனர்ஜைஸ்ட் ஆகி அந்த காண்டாக்ட் க்ளோஸ்ட் ஆகும். இந்த காண்டாக்ட் க்ளோஸ்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி அர்த்தம் இருக்கு. ஏன்னா இதை நம்ம க்ளோஸ் பண்ணாலும் இது க்ளோஸ்ட் ஆனால் மட்டும்தான் இங்கே என்ன ஆகும், 1R வந்து எனர்ஜைஸ்ட் ஆகும். ஸோ இந்த காண்டாக்ட் எதை பொறுத்து இருக்கு, டைமரை பொறுத்து இருக்கு. அப்போ டேரெக்டாக நம்ம இந்த காண்டாக்ட் க்ளோஸ் பண்ணாலும், கீரை ஷிஃப்ட் பண்ணி டேரெக்டாக நியூட்ரல் பாயிண்ட் 0 4th கொண்டு வந்தாலும் டைமர் மூலமாக தான் என்ன ஆகும், ஒவ்வொரு இது ஷிஃப்ட் பண்ண முடியும். அப்போ டேரெக்டாக 0 4th கீர் மேலேருந்து கீழே வரும்போது கொண்டு வந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு இது டைம் அவுட் ஆக தான் கட் ஆகிட்டே வரும். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு 0 பாயிண்ட்ல போடுறோம், அதான் நியூட்ரல் பாயிண்ட்ல போடணும். அடுத்தது டவுன்வர்ட் மோஷன் மட்டும் பார்ப்போம். மேலேருந்து கீழே வரும்போது ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், 2M- எனர்ஜைஸ் பண்ணுறோம். அப்படிதானே ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது ஃபஸ்ட் என்ன ஆகுது, 2M- எனர்ஜைஸ்ட் ஆகுது. ஃபோன் 2M- எனர்ஜைஸ்னா என்ன அர்த்தம், ஒன்லி 2 ஃபேஸ் சப்ளை மட்டும் தான் கொடுக்குறோம்னு அர்த்தம், 2 ஃபேஸ் சப்ளை டு தி மோட்டார். ஸோ அந்த 2 ஃபேஸ் சப்ளை கொடுக்குறத நம்ம என்ன சொல்கிறோம், சிங்கிள் ஃபேஸிங் எஃபெக்ட்னு சொல்கிறோம். ஸோ சிங்கிள் ஃபேஸிங் எஃபெக்ட்னால என்ன கிடைக்குதான், லெஸ் டார்க், டார்க் கம்மி பண்ணோமா, டார்க் கம்மியாகுது. ஸோ பிரேக்கும் பார்ஷியலாக அப்ளை ஆயிருக்குன்னு பார்த்தோமா, பிரேக் ஆல்சோ டஸ் நாட் ரிலீஸ் ஃபுல்லி, ஃபுல் பிரேக்கும் ரிலீஸ்ட் ஆகாது, பாதி பிரேக் பிடிச்சி தான் இருக்கும் ஃபஸ்ட் ஸ்டேஜில். அடுத்தது இந்த டைமர்,
பார்த்தோம் இல்லையா இந்த டைமர் டைம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் டி ஒன் வந்து என்ன ஓப்பன் ஆகுது டி டூ க்ளோஸ்ட் ஆகுது அதுதான் கொடுத்துருக்கு ஆஃப்டர் டைமர் டி டைம் அவுட் ஆகி டைம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் டூ எம் டேஷ் வந்து எனர்ஜைஸ்ட் ஆகும் எப்படி டூ எம் டேஷ் வந்து டி எனர்ஜைஸ்ட் ஆகும் எப்படி இந்த டி ஒன் வந்து ஓப்பன் ஆயிரும் டி டூ வந்து க்ளோஸ்ட் ஆகும் அப்போ டி ஒன் ஓப்பன் ஆகிறதுனால டூ எம் டேஷ் டி எனர்ஜைஸ்ட் ஆயிரும் டி டூ க்ளோஸ்ட் ஆகிறதுனால டூ எம் வந்து எனர்ஜைஸ்ட் ஆயிரும் இங்கே பாருங்க இப்போ டூ எம் வந்து எனர்ஜைஸ்ட் ஆகுது அண்ட் எனர்ஜைஸ்டி கான்டாக்டர் டூ எம் பாருங்க டி ஒன் ஓப்பன் ஆகிறதுனால டூ எம் டேஷ் வந்து என்ன ஆகுது டி எனர்ஜைஸ்ட் ஆகுது டி ஒன் ஓப்பன் ஆகிறதுனால டூ எம் டேஷ் டி எனர்ஜைஸ்ட் ஆகுது அட் தி சேம் டைம் டி டூ க்ளோஸ்ட் ஆகிறதுனால டூ எம் வந்து எனர்ஜைஸ்ட் ஆகுது T2 க்ளோஸ்ட் ஆகிறதுனால டூ எம் வந்து எனர்ஜைஸ்ட் ஆகுது அதான் எனர்ஜைஸ்ட் ஆகுது டூ எம் எனர்ஜைஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நார்மலாக த்ரீ ஃபேஸ் சப்ளை கொடுத்துட்றோம் ஓகேயா இது ஃபஸ்ட் ஸ்டேஜில் ஃபஸ்ட் இதே ரெண்டு தான் பிரிக்கிறோம் ஃபஸ்ட் ஹேண்ட் லீவரை ஃபஸ்ட் போட்டிருக்கும் போதே ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று டூ எம் டேஷ்க்கு சப்ளை கொடுக்குறது இன்னொன்று டூ எம்க்கு சப்ளை கொடுக்குறது ஓகேயா அடுத்தது என்னென்னா நார்மல் ஆப்ரேஷன் தான் அதுக்கப்புறம் என்னென்னா ஃபஸ்ட் லீவர் வந்து செகண்ட் ஸ்டேஜ் அதாவது செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் வரும்போது ஒவ்வொரு ரெசிடென்ஸாக கட் ஆகிட்டே இருக்கும் ஓகே ஸோ புரிஞ்சுதா இதான் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஆஃப் அ ஓவர்ஹெட் கிரேன் ஸோ ஓவர்ஹெட் கிரேன்னா என்னன்னு பார்த்தோம் ஸோ இட் இஸ் யூஸ் டு ஷிஃப்ட் ஹெவி வெயிட்ஸ் வித்இன் தி லிமிட்டெட் ஏரியா அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் ஸோ இதில் என்ன மோட்டர் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தோம் ஸ்லிப்பிங் இண்டக்ஷன் மோட்டர் ஸ்லிப்பிங் இண்டக்ஷன் மோட்டரில் மட்டும்தான் நம்ம எக்ஸ்டர்னலாக ரெசிடென்ஸ் கனெக்ட் பண்ண முடியும் ஸ்லிப்பிங் இண்டக்ஷன் மோட்டரில் மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் தி ஹை ஸ்டார்டிங் டார்க் ஓகேயா ஸோ அதோட பொசிஷன்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்வோர்ட் அண்ட் டவுன்வோர்ட் மோஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் ஓகே புரிஞ்சுதா ஓகே ஸோ வீல் டிஸ்கஸ் தி ரிமைனிங் டாபிக்ஸ் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ் ஓகே தேங்க்யூ